இன்றைய சிந்தனைக்கு தமிழகத்தின் திருக்கோயில்கள் அனைத்தும் பூட்டப்பட்டு இருக்கின்றது. இறைவனுக்கு திருப்பூஜை செய்வதற்காக மட்டும் பூஜாரிகள் தினசரி சில நிமிடங்கள் சென்று பூஜை செய்து நிவேதனம் செய்து வருவதாக கேள்விப்பட்டுகின்றோம். ஆனா மற்றொரு அற்புதமான காட்சியை தொலைக்காட்சி மூலமாக நான் பல நாட்களாக பார்த்து அனுபவிக்கின்றேன். அதில் ஒன்று, சென்ற திங்கட்கிழமை அன்று காலை 6 மணி முதல் கிட்டத்தட்ட இரவு 11 மணி வரை 17 மணி நேர தொடர் சுந்தரகாண்ட பாராயணம் திருப்பதியிலிருந்து நேரடியாக ஒளிபரப்பப்பட்டது. திருப்பதி வெங்கடாஜலபதி திருக்கோயிலுடைய மண்டபத்திலே அமர்ந்து நிறைய ஆச்சாரியர்கள் பெரியோர்கள் அவங்க தனி மனித இடைவெளியுடன் காலேர சரியா 6 மணிக்கு இந்த கொரோனா நோய் தொற்று உலகத்திலிருந்து ஒழிய வேண்டும், பாரத திருநாட்டில் இருக்கின்ற 137 கோடி பேரும் ஆஸ்திகர்கள் நாஸ்திகர்கள் பிற மதத்தினர்கள் எல்லோருமே சௌக்கியமாக ஆரோக்கியமாக நல்லபடி வாழ வேண்டும் என்று ஆஞ்சநேயனை பிரார்த்தித்து இந்த சுந்தரகாண்ட பாராயணமானது நடைபெற்றது. சரியா 6 மணிக்கு சங்கல்பத்தோட தொடங்கினாங்க. ராத்திரி 11 மணிக்கு கற்பூர ஆரத்தியோட முடிவுற்றது. அதோட சேர்ந்து ஒரு பக்கம் பாராயணம், ஒரு பக்கம் அதே மாதிரி ராம நாமம் சொல்லி ஆஞ்சநேயருடைய திருநாமத்தை சொல்லி அங்கு யாகமும் வளர்க்கப்பட்ட காட்சியை பார்க்க முடிந்தது. என்ன நம்பிக்கை அப்படின்னா, அத்தனை பேரும் சொல்றாங்க ஆந்திரா முழுவதும் தெலுங்கானா முழுவதும் திருப்பதியில் நடந்த இந்த தொடர் சங்கல்பம் செய்து 17 மணி நேர தொடர்ந்து நடைபெற்ற இந்த சுந்தரகாண்ட பாராயணத்தினுடைய தாக்கத்தினால் கொரோனா மிக அளவு குறைந்து கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை மிகவும் குறைந்து ஆஞ்சநேயன் திருவருளால் மக்கள் நலம் பெறுகின்றார்கள் என்று நம்புகின்றார்கள். இங்க நம்பிக்கை தான் இதுல விசேஷமானது. ஒருவேளை நாம் நமது இறைவனை நாம் பிரார்த்திப்போம், குல தெய்வத்தை வணங்குவோம், இஷ்ட தெய்வத்தை வணங்குவோம், தினசரி வணங்குவோம், பெரியோர்கள் ஆசியுடனும் இறைவனின் திரு உள்ளத்தினாலும் நமது தமிழகத்திலே இருக்கக்கூடிய 40,000 திருக்கோயில்களும் தினசரி திறக்கப்பட்டு சில மணி நேரமாவது பக்தர்கள் அங்கு சென்று எங்கு பார்த்தாலும் ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன், ஒரு எதிர்மறை தாக்கமானது அலையானது நிரம்பியிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், நெகட்டிவ் வைப்ரேஷன் போய் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படுவதற்கு ஒரு நேர்மறை அதிர்வுகள் ஏற்பட கோவில்களை திறந்து வைத்து பக்தர்கள் எண்ணிக்கை குறைவாக வைத்துக் கொள்வோம். ஒரு கோவிலுக்கு 50 அல்லது 100 பக்தர்கள் தான் செல்ல வேண்டும் என்ற வேண்டுகோளை இவன் கட்டளையை கூட வைக்க அரசுக்கு உரிமை உண்டு. அப்படி வைத்து எல்லா கோயில்களும் தினசரி 2-3 மணி நேரம் திறந்து இந்த சுவாமியினுடைய இறைவனுடைய அந்த இறை பக்தியினுடைய சிந்தனையானது அந்த ஆக்கப்பூர்வமான நேர்மறையான சிந்தனையானது சமுதாயத்திலே பரவிட வேண்டும். மக்கள் அனைவரும் இதை அனுபவித்திட வேண்டும். எனக்கு கடவுள் மேல பக்தி இருக்கோ இல்லையோ, நான் சாமியை வேண்டுவேனோ வேண்ட மாட்டேனோ, ஆனால் இறைவன் எல்லோருக்கும் சமமாக அருள் பாலித்து வருகின்றார் என்பதை
நமது தர்மமானது முழுமையாக நம்புகின்றது. ஏன் உலகம் முழுவதும் நம்புகின்றார்கள். அப்படி ஓர் நல்ல நேர்மறை சிந்தனையானது, நேர்மறை அதிர்வுகள் இந்த தமிழகத்திலே மீண்டும் ஏற்பட வேண்டும். இந்த கொரோனா நோய் தொற்று முழுமையாக அழிந்து மக்கள் அனைவரும் நம்பிக்கையோடு, தைரியத்தோடு, மனோபலத்தோடு அதனை எதிர்கொள்ளவும் தயாராகிட வேண்டும். இறைவனை விட ஓர் உயர் சக்தி, ஓர் ஆக்க சக்தி, ஓர் அனுபவ சக்தி இந்த உலகத்திலேயே இல்லை. அதை அனுபவிப்பதற்கு வாய்ப்பினை நமது இறைவனும் நமது குல தெய்வமும் தமிழக மக்களுக்கு வழங்கிட வேண்டும், அருள் பாலித்திட வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்போம். நேர்மறை கருத்து மூலமாக எதிர்மறை சிந்தனை அழியட்டும். எதிர்மறை அதிர்வுகள் போய் நோய் தொற்று முழுமையாக ஒழிந்து தமிழக மக்கள், பாரதீயர்கள் அத்துணை பேரும், 137 கோடி பேரும் சௌக்கியமாக, ஆரோக்கியமாக, திடமாக, நல்லபடி வாழ வேண்டும் என்று பிரார்த்திப்போம். இதுவே இன்றைய சிந்தனை.